சிறப்பு விருந்தினர்கள் அவருடைய முதற்கட்ட கருத்துக்களை கேட்கலாம். முதல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் கேட்கலாம். இந்த தேர்தல் முதற்கட்டத்திற்கும் ஏழாம் கட்டத்திற்கும் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, என்ன மாதிரியான சினாரியோலாம் மாறியிருக்கு? அதாவது இது வந்து பிராந்திய அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளில் நடந்தது. ஸோ பிராந்திய அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான முன்னுரிமை இருந்தது. பிரச்சாரமே ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. இப்போ பிரதமருடைய பிரச்சாரத்தையே எடுத்துக்கொண்டால், தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேஸ்லேயும் அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். இப்போ தமிழ்நாடை கட்சி பண்ணி பேசுகிறப்போ அப்போ வந்து ஊழல், அதே போல் போதைப் பொருள், கச்சத்தீவு இந்த மாதிரியாக இருக்கும். அதே இடத்துல மூன்றாவது கட்ட தேர்தலேருந்து அவருடைய பிரச்சாரங்கிறது வேறு விதமாக இருந்தது. ஊடுருவல்காரர்கள், அதே போல் இடஒதுக்கீட்டு எஸ்சி எஸ்டி ஓபிசியிடமிருந்து பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் வளங்களை பகிர்வது குறித்த மோடியினுடைய கருத்து இந்த விதமாக போயிட்டு. ஸோ ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரம், ஒரே விதமான பிரச்சாரத்தை. ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி அவங்க ட்ரையல் ஒர்க் அவுட் ஆகலைங்களா? இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான முன்னுரிமை இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஊடுருவல்காரர்கள், அதே போல் இந்த விதமான இடஒதுக்கீட்டை இவர்களுக்கு கொடுக்க சதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டிலே கர்நாடகாலையும் எந்த அளவுக்கு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே இது யூபிலையும் மற்றதுலேயும் அதுக்கு வந்து ஒரு பார்வை கிடைக்கும், அதுக்கு வந்து ஒரு ட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை உண்டு. அதனால் அதுக்கு ஏற்றபடியாக அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வருகிறார். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க. அந்தந்த இடத்துல தனித்தனியாக என்ன ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். திரு ஷபீர், ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மண்ணுடைய பிரச்சனையை மையப்படுத்தி பேசினார், அதுதான் இந்த பிரச்சார யுக்தி மாறுதலுக்கு உட்பட காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் களத்துக்கு போயிருக்கீங்க, வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமான பரப்புரை அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டது. இது கடந்த காலங்கள் அப்படி இல்லை, 2019லேயும் 2014லேயும் அப்படி கிடையாது. ஒரே நாடு முழுக்க ஒரே பிரச்சார யுக்தி தான். இந்த மாற்றம் அப்படின்றது ஏன்? பிஜேபியுடைய வியூகம் என்பது, அவங்க வகுத்த வியூகம், இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க வகுத்த வியூகம் என்பது எடுபடவில்லை. அது தேர்தல் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த தேர்தல் ப்ராக்ரஸ் ஆகும்போது அதே கான்ஃபிடென்ஸோட பிஜேபி இல்லை. ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை நம்ம 2014 பார்த்தோம், 2019 பார்த்தோம். இந்த முறை அவங்க கையில் எடுத்த இஷ்யூஸ் அப்படின்றது வந்து இட் பீக் டூ சூன் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு அது பீக் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே அது அடங்கிருச்சு. அந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அஜெண்டாவை செட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, குறிப்பாக பாஜகவுடைய அந்த அப்கி பார் சார் சோ பார் அப்படின்ற அந்த ஸ்லோகன், இந்த முறை நாங்கள் 400 தொகுதிகளை வென்று விடுவோம் அப்படின்னு அவங்க அந்த கோஷம் என்பது கவுண்டர் கன்சாலிடேஷனுக்கு வழிவகுத்து விட்டது. கவுண்டர் கன்சாலிடேஷன் அச்ச உணர்வு ஏற்படுத்திச்சு, ஒரு விதமான அச்ச உணர்வு. மீண்டும் வந்து பாஜக இந்த அளவுக்கு ஒரு மெஜாரிட்டியோடு வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து சமூக அமைப்புகள், அப்புறம் பல்வேறு அமைப்புகள், ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய பல அமைப்புகள்லாம் வந்து களத்தில் இறங்கி ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பாஜக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் போலிங்கில் அது நடக்கலை. அதனால தான் வந்து முழுக்க முழுக்க இந்த கேம்பெயினை வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் நரேட்டிவில் கொண்டு போவதற்கான ஒரு முடிவை பிரதமரே எடுத்துட்டார். அவர் அதை முன்னின்று செய்தார். யாரோ ஒருவரையெல்லாம் ஊடுருவல்காரர்கள்னு சொல்ல, முஸ்லீம்களை குறிப்பாக ஊடுருவல்காரர்கள்னு சொல்லி தான் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த பிரச்சாரம் என்பது எந்த அளவில் அது வந்து பாஜகவுடைய தோல்வியை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு நரேட்டிவ் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தேர்தலில் அமைந்திருக்கிறது. ரெண்டாவது, உங்களுக்கு காங்கிரஸுடைய பிரச்சாரம் வந்து அந்த சம்விதான் பச்சானாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், ரிசர்வேஷன் இடஒதுக்கீடை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற அந்த பிரச்சாரம் வந்து கிராமந்தோறும் அது சென்றடைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா உங்களுக்கு ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் காங்கிரஸுடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிராமந்தோறும் குறிப்பாக அந்த தலித் வர்க்க மக்கள் மத்தியில் இந்த கான்ஸ்டியூஷனை பிஜேபி வந்தால் மாற்றிடுவாங்க அப்படின்ற அந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் ரீச் ஆகிருக்கு. இதன் விளைவு தான் வந்து பிரதமர் வந்து முழுக்க முழுக்க
இந்த இந்த என்டையர் கேம்பெயினை வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் நரேட்டிவ்ல பாஜக கொண்டு போக முயற்சி பண்ணது இதுதான் காரணம். இந்த முறை அஜெண்டாவை காங்கிரஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பிஜேபி அவங்களுடைய கடைசி பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற உங்களுடைய பிஜேபி பயன்படுத்துகிற ஒரே யுக்தி இந்து முஸ்லீம் தான், பிரம்மாஸ்திரம்லாம் கிடையாது. சரி, ஓகே.